ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம் தேசத் தந்தை மகாத்மா காந்தியின் கருத்து ஒன்று நினைவுக்கு வருகிறது எப்போது இந்தியாவின் விடுதலையை பெண்களுக்குமான விடுதலையாக நான் பார்ப்பேன் என்றால் நாட்டில் இரவில் கூட உடல் முழுக்க நகைகளை அணிந்து கொண்டு ஒரு பெண் சென்றாலும் அவள் பாதுகாப்பாக தனது இல்லத்தை அடைந்தாள் எனில் அந்த நாள்தான் முழுமையான விடுதலை என்று சொன்னார் அப்படி பார்க்கையில் இந்தியா இன்னும் விடுதலை அடையவில்லை என்பதே பதில் காந்தி சொன்ன இரவு பனிரெண்டு அல்ல ஒன்பது மணியளவில் ஆந்திராவின் ஐதராபாத்தில் ஒரு நிகழ்வு நடந்துள்ளது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒலுக்கியுள்ளது தெலுங்கானா மாநிலம் சம்சாபாத்தைச் சேர்ந்தவர் பிரியங்கா ரெட்டி கால்நடை மருத்துவரான இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தன் வீட்டுக்கு திரும்பும் வழியில் நான்கு பேரால் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் தெலுங்கானா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியுள்ளது பிரியங்கா ரெட்டி கொல்லப்பூரில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தார் ஷம்ஷாபாத் பகுதியில் இவரது வீடு அமைந்துள்ளது இங்கிருந்து தினமும் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்குச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் பிரியங்கா ரெட்டி நேற்று மாலை வழக்கம் போல பணி முடிந்து திரும்பி வரும் வேளையில் இவரது இருசக்கர வாகனம் பஞ்சர் ஆகியுள்ளது லாரி ஓட்டுநர் ஒருவர் பஞ்சர் ஒட்டித்தர உதவி செய்ய முன்வந்துள்ளார் இந்த தகவலை தன் குடும்பத்தினருக்கும் போன் மூலம் தெரிவித்துள்ளார் பிரியங்கா ரெட்டி இரவு ஒன்பது மணிக்கு தன் சகோதரிக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசிய உரையாடல் இதோ ఆ తోలు ముద్ద నిలబడాలి అందరిని నన్నీ చూసిన నిలబడితే చూస్తే ఉంటా చాలా భయమంది వాళ్ళని చూస్తుంటే తోలు దగ్గరకు వెళ్ళి ఏడు కోరిక మరి అంత లేట్ వెళ్ళడం వస్తా లేదు కాదు తల్లి బయలు పాప ఇంత పుష్కుల లేదు ముక్క తీసుకుంటారు

பைக் பஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு பதற்றமா இருக்கு டோல்கேட் பக்கத்துல தான் இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இரு என கூறியுள்ளார் பிரியங்கா ரெட்டி பைக்குடன் அங்கு தவித்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது மொபைல் போன் சுவிச் ஆஃப் ஆனது அதன் பின்னர் அந்த போன் ஆன் செய்யப்படவே இல்லை அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவர் கூறிய டோல்கேட் பகுதிக்கு விரைந்துள்ளனர் ஆனால் அப்போது அவர் அங்கில்லை இதனால் பதற்றமடைந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் ஆனால் இது தொடர்பாக பிரியங்காவின் பெற்றோரிடம் காவல்துறை சரியாக பேசவில்லை என்றும் மிகவும் அலட்சியமாகவே பதில் தந்தனர் என்ற செய்தியும் பரவி வருகிறது பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் ஐதராபாத் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள ஷாத் நகர் பகுதியின் பாலத்துக்கு கீழே இளம் பெண்ணின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது அதிகாலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரி ஒருவர் இளம்பெண் ஒருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதை கண்டார் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் காணாமல் போன பெண்களின் விவரத்தை சேகரித்தனர் அதன்படி பிரியங்கா குடும்பத்திற்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கு வந்த பிரியங்காவின் சகோதரி சடலமாக கண்டெடுக்கப்பட்டது தனது சகோதரிதான் என உறுதி செய்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் பார் பிரியங்கா என்ற ஆஸ்டேக்கை சிலர் உருவாக்கியுள்ளனர் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் டேக் செய்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர் அமித்ஷா போன்ற முக்கிய நபர்களை டேக் செய்தும் வருகிறார்கள் இந்த கொடூர கொலையை செய்த குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்றும் கண்டதும் சுட உத்தரவிட வேண்டும் என்றும் கொதித்து பதிவிட்டு வருகின்றனர் இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக நான்கு பேரை அதிரடியாக கைது செய்துள்ளது போலீஸ் நாராயணப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது பாஷா நவீன் கிளினர்கள் கேஷவலு சிவா ஆகிய நால்வர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட நிலையில் பிரியங்கா ரெட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளது லாரியின் நம்பர் சிசிடிவியில் சிக்கியதை வைத்து இவர்களை கைது செய்துள்ளது போலீஸ் இதற்கிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையும் மருத்துவர் பிரியங்கா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை உறுதி செய்துள்ளது கொலை செய்வதற்கு முன்பு பிரியங்காவை அதிக டார்ச்சர் செய்துள்ளனர் என்றும் அறிக்கை கூறுகிறது கழுத்து நெறிக்கப்பட்டதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதற்கான அடையாளம் தலையில் பலத்த காயங்கள் என பிரியங்காவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு திட்டமிடப்பட்ட கற்பழிப்பு மற்றும் கொலை என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் லாரி டிரைவர் மற்றும் அவரின் உதவியாளர்களின் நடவடிக்கைகள்தான் இது குறித்து மிக விரிவாக காவல்துறை அளித்த விளக்கமும் கேட்பவர்களின் நெஞ்சை பதைபதைக்க வைக்கின்றன ஷம்ஷாபாத் பகுதியில் வசிக்கும் பிரியங்கா வழக்கமாக தனது பைக்கை தொண்டுப்பள்ளி டோல்கேட்டில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து பேருந்தில் சென்று வந்துள்ளார் சம்பவத்தன்று அதேபோல நிகழ்வும் நடந்துள்ளது பின்னர் மதியம் வீட்டுக்கு வந்தவர் மாலை ஆறு மணியளவில் தோல் அரிப்பு பிரச்சினை காரணமாக மருத்துவரை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பியுள்ளார் வழக்கம் போல பைக்கை டோல்கேட்டில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து வாடகை கார் மூலம் கச்சிப்பவுளி பகுதிக்கு சென்றுள்ளார் இதே நேரத்தில்தான் செங்கல் லோடு ஏற்றி வந்த லாரி டிரைவர் முகமது பாஷா லோடு இறக்குவதற்காக அங்கு இருந்துள்ளார் இருந்து செங்கல் ஏற்றி வந்தவர்கள் காலையிலே தொண்டுப்பள்ளி டோல்கேட் வந்துள்ளனர் செங்கல் லோடு இறக்குவதற்காக சம்பந்தப்பட்ட நபருக்கு போன் செய்துள்ளனர் ஆனால் அந்த நபர் போன் எடுக்காததால் காலையிலிருந்து அங்கேயே இருந்துள்ளனர் நாள் மாலையில் அருகில் உள்ள மதுக்கடையில் மது குடித்துவிட்டு வரும்போது ஆறு அளவில் பிரியங்கா பைக் நிறுத்துவதை கண்காணித்த முகமது பாஷா தன் கூட்டாளிகளுடன் சதித்திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி பிரியங்கா பைக்கை எடுக்க வரும் வரை காத்திருப்பது என முடிவு செய்து அதற்கு முன்னதாக அவரது பைக் டயரை பஞ்சர் செய்ய முடிவு செய்துள்ளனர் திட்டத்தின்படி கிளினர் சிவா பைக் டயரை பஞ்சர் செய்துள்ளான் பின்னர் அங்கேயே பிரியங்காவுக்காக காத்திருந்துள்ளனர் இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு மருத்துவரை பார்த்துவிட்டு பிரியங்கா தனது பைக்கை எடுக்க டோல்கேட் வந்துள்ளார் பைக் பஞ்சராக இருப்பதை அறிந்த அவர் அதை உருட்டிக் கொண்டு செல்ல முயன்றுள்ளார் இதை கவனித்து அவர்கள் பிரியங்காவிடம் பேச்சு கொடுத்து பைக்கை சரிசெய்ய உதவி செய்வது போல் நடித்துள்ளனர் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு மணியளவில் பஞ்சர் ஒட்டி கொண்டு வருவதாக சிவா பிரியங்காவின் பைக்கை எடுத்து சென்றுள்ளார் அவர் பைக்கை எடுத்துச் சென்ற பிறகு மற்ற மூவரின் நடவடிக்கை சரியில்லாமல் இருப்பதை அறிந்த பிரியங்கா தனது வீட்டுக்கு போன் செய்து விவரத்தை கூறியுள்ளார் இந்த சமயத்தில் முகமது பாஷா நவீன் கேஷவலு ஆகிய மூவரும் பிரியங்காவை அருகிலிருந்த மதில் சுவருக்கு பின்னால் தூக்கிச் சென்று வன்கொடுமை செய்துள்ளனர் பைக்கை கொண்டு சென்ற சிவாவும் திரும்பி வந்து அவனும் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளான் பின்னர் பிரியங்காவை நால்வரும் சேர்ந்து வாய் மூக்கை அடைத்தும் கழுத்தை நெறித்தும் கொலை செய்துள்ளனர் அவரது உடலை அப்புறப்படுத்த நினைத்து தார்பாயை உடல் முழுவதும் சுற்றி தங்களது லாரியில் ஏற்றியுள்ளனர் பத்து முப்பது மணியளவில் சிவாவும் நவீனும் பிரியங்காவின் பைக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு முன் செல்ல முகமது பாஷாவும் கேசவலும் லாரியில் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர் பின்னர் பிரியங்காவை எரித்துவிட நினைத்தவர்கள் அதற்காக அங்கிருந்து பதினைந்து மைல்கள் தொலைவு தள்ளி ஷாத் நகர் பகுதியில் பாலத்தை தேர்வு செய்துள்ளனர் ஏற்கனவே தாங்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக பிரியங்காவின் மொபைல் போனை சுவிச் ஆஃப் செய்த நால்வரும் பைக்கால் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக பைக்கில் இருந்த நம்பர் பிளேட் உள்ளிட்டவற்றை கலட்டியவர்கள் அவரது பர்ஸ் உள்ளிட்ட அனைத்தையும் எடுத்துள்ளனர் நள்ளிரவு இரண்டு முப்பது மணியளவில் அந்த பாலத்துக்கு கீழே பிரியங்காவை திட்டமிட்டபடி எரித்தவர்கள் அதன் பிறகு மீண்டும் சிட்டிக்குள் வந்து எதுவும் தெரியாதது போல் செங்கல்லோடு இறக்கிவிட்டு மீண்டும் ஷாத் நகர் பாலத்திற்கு வந்து அவரது உடல் முழுமையாக எரிந்துவிட்டதா என்பதை சரிபார்த்து சென்றுள்ளனர் இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் முக்கிய அடையாளமாக கிடைத்தது லாரியில் நீண்ட நேரம் அவர்கள் காத்திருந்தது பிரியங்காவுடன் பேச்சு கொடுத்தது என பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்தன பிரியங்காவின் பைக்கை எடுத்துக்கொண்டு பழுது பார்த்து வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர் முதலில் பைக்கை எடுத்துச் சென்றவர்கள் அங்கு கடை இல்லாததால் வேறொரு கடைக்குச் செல்வதாக தெரிவித்துள்ளனர் அவரை தாமதப்படுத்த வேண்டும் என்றே அப்படி செய்துள்ளனர் இதையடுத்து நின்றிருந்த இடத்திலிருந்து சில மீட்டர்கள் நடந்து சென்று தனிமையில் பிரியங்கா நின்றுள்ளார் அங்கும் லாரியை நிறுத்தியுள்ளனர் அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் என்று சந்தேகப்படுவதாகவும் இதன் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம் முழு விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் கூறுகிறது ஏற்கனவே சமீபத்தில் இதே ஆந்திராவில் பெண் தாசில்தார் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஆசிபா தொடங்கி பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வு வரை பெண்களுக்கு எதிரான பல வன்முறை வெறியாட்டங்கள் இன்னும் குறைந்த பாடில்லை இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் எந்த மாற்றமும் நடக்கப் போவதில்லை என்று பாமர மக்கள் கோபத்திலும் ஆற்றாமையிலும் பேசுவதை கேட்க முடிகிறது இதற்கு சட்டம் என்ன போகிறது என்ன தீர்வை கொடுக்கப் போகிறது என்று மக்கள் மன்றம் விவாதிக்கத் தொடங்கியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா சம்பவத்தைப் போல இதுவும் பயணிக்கப் போகிறதா அல்லது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்று